ஹலோ இன்ஜினியர்ஸ், நம்ம போன வீடியோவில் ரெப்ளிட் அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த வெப்சைட்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிண்ட் அப்புறம் இன்புட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெப்ளிட்டில் வந்துட்டு நம்மளோட பைத்தான் எடிட்டர் விண்டோவை ஓப்பன் பண்ணிப்போம். அது எப்படி பண்ணுறது? க்ரியேட் ரெப்ளிட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதுக்கு பைத்தான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அதோட பேரை கொடுத்துருவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரிண்ட்டு அப்புறம் இன்புட் பற்றி. ஸோ அதனால் நான் ப்ரிண்ட்டுனே கொடுத்துட்றேன். ப்ரிண்ட்டுங்கிற டைட்டிலில் ரெப்ளிட்டோட ஃபைல் ஓப்பன் ஆகியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கோட் அடிக்க போகிறது இங்கே தான், இந்த எடிட்டர் விண்டோவில் தான் நம்ம அடிக்க போகிறோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சோல் இருக்குது, இல்லை தான் அவுட்புட் வந்து வரும். இந்த பக்கம் நம்மளோட ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாட் பையை பிஒய்க்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ், இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கோம். நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது ப்ரிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்புட். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிண்ட்டு இன்புட் ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு அப்புறம் இன்புட் அப்படின்னா என்ன, பைத்தானில் அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத லேட்டர் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிண்ட்டு அப்படிங்கிற அந்த வேர்டை அடிச்சுக்கிறேன். ஸோ இதாங்க ப்ரிண்ட்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு மெக்கானிக்கல் ரைங் அடிச்சுக்கிறேன். அடிச்சுக்கிட்டு இப்போ ஜஸ்ட்டு ரன் அப்படிங்கிறத கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன அடிச்சிருக்கோமோ அதை நம்மளுக்கு கன்சோலில் வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ ப்ரிண்ட்டுங்கிறது நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அது அவுட் இங்கே கன்சோலில் வருது. அடுத்தது இன்புட்டை பற்றி பார்ப்போம். இன்புட்னு சொல்லி டைப் வச்சுக்கிறேன். அடித்த உடனே இப்போ உள்ளே வந்துட்டு என்டர் யுவர் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இப்போ நம்ம உள்ளே அடித்தது இங்கே வருது. பட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கேட்குது, நம்மளை டைப் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ நம்ம அடிச்சுப்போம் மெக் அப்படின்னு சொல்லி அடிச்சுப்போம். அடிச்சுட்டு என்டர் கொடுப்போம், ஒன்றுமே ஆகலை. அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்தது மறுபடியும் இந்த எடிட்டர் விண்டோவுக்கு போயிடுச்சு, ஆனால் இங்கே எதுவுமே ஷோ பண்ணலை. ஏன்னா நம்ம அதை எதுவுமே செய்ய சொல்லலை. அதாவது இங்கே இருக்கிறது, இங்கே அடித்த அந்த மெக் அப்படிங்கிற வார்த்தை இங்கே போயிடுச்சு, ஆனால் நம்ம இதை எதுவுமே செய்ய சொல்லலை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து ப்ரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கையில் கன்சோலில் கேட்கும், நம்ம டைப் அடிக்கிறத இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போது இந்த ஸ்டோர் பண்ணதை வந்து ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் மறுபடியும் கன்சோலுக்கே அனுப்பும். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ரன்னுன்னு கொடுத்துட்டேன். இப்போ கேட்குது நம்ம கையில் மெக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் தட்டின உடனே பார்த்தீங்கன்னா மெக்குன்னு சொல்லி கீழே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே கொடுத்தது இன்புட்டில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்புட் வந்து ப்ரிண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மறுபடியும் அது நம்மளுக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பேசிக் ப்ரிண்ட் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரிண்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற ப்ரிண்ட்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளுக்கு அவுட்புட் கன்சோலுக்கு அனுப்பும். இன்புட்டுங்கிறது கன்சோலில் இருக்கிறத இந்த எடிட்டருக்குள்ளே கொண்டு வரும். ஸோ நம்ம கோடிங்குள்ளே கொண்டு வரதுக்காக இன்புட்டு, கோடிங்லேருந்து அவுட்புட்டுக்கு போகிறதுக்கான கொண்டு போகிறதுக்காக ப்ரிண்ட். ஸோ இதுதான் இது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு இது ரெண்டுமே என்ன, பைத்தானில் இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். பைத்தானில் வந்து ப்ரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ப்ரிண்ட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு டெஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை போட்டுட்டு அது கீழே அது என்ன செய்யணுங்கிறத
எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ நீங்கள் எப்போல்லாம் இந்த அதாவது இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அழைக்கிறீங்களோ, ஸோ அந்த இந்த வார்த்தையை வச்சு அழைக்க போது இந்த வார்த்தை டைரெக்டாக இதுக்குள்ளே போயிடும். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரன் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்வாங்க. இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒட்டு மொத்தத்தையும் நம்ம வந்துட்டு நம்ம கோடிங்கில் கொண்டு வந்தோம்னா எவ்வளோ ஒரு அக்லியாக இருக்கும் நம்ம கோடிங். ஸோ அதனால் இதுக்கான அர்த்தத்தை ஒரு இடத்துல வச்சுருவாங்க. நம்ம எப்போல்லாம் இதை வச்சு கூப்பிட்றோமோ அதை அப்படியே ரன் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கும். நம்ம இந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளே வந்து ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது சொல்லி பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ இதே போல் தான் டெஃப்னு சொல்லி கொடுத்துட்டு இன்புட்னு சொல்லி அந்த கீவேர்டு அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையை இந்த வார்த்தை வந்து இன்புட்டு ப்ரிண்ட்டு இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன வார்த்தை தேவையோ அதையும் வச்சு நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்கிற இன்பில்டு ஃபங்க்ஷன். அதாவது பைத்தானில் வந்து பேசிக்காக பைத்தான் அதாவது கோர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் இது எப்போவுமே இருக்கும். பைத்தான்னாலே இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்பில்ட்டாக இருக்கும். இதுதான் அது டெஃபினேஷனும் கொடுத்துருக்கான். இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே வந்து உள்ளே எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு நம்ம எப்போல்லாம் இதை கால் பண்ணுறோமோ இது அப்படியே ரன் ஆகும். ஸோ இது ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணபோது அந்த ஃபோல்டருக்குள்ளே இது வந்துட்டு இதோட டெஃபினேஷன் வந்து ஏதோ ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்னென்னா இந்த இன்புட் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்புட் என்ன பண்ணுது, ப்ரிண்ட் என்ன பண்ணுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பைத்தானை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.